Welcome back to our channel, Imagineta 360. இப்போ வந்து நாம என்ன வீடியோ போட போறோம்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அந்த கொலத்தூர் விலாக்ல நம்மளோட ரெண்டு ஹீரோஸ் டோரி அண்ட் நீமோட நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எடுத்து போறேன்ட்டு அதோட வீடியோட ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீமோ அண்ட் டோரியோட பிக்சரை பார்த்தோன்னே நம்ம இதோட மூவி பார்க்க போகிறோம்னு நினைக்காதீங்க. இதை தேடிட்டு தான் நம்ம கொளத்தூருக்கு போயிருந்தோம். இப்போ இவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெரைன் ஃபிஷ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போது இந்த நீமோ அண்ட் டோரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து இந்த நீமோ அண்ட் டோரி வந்து அனிமேஷனில் வந்தனால இதில் இது மேலே நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ரெண்டு பர்டிகுலரான ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னா நீமோ ஃபிஷ். இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து நீமோ ஃபிஷ்ன்னு சொல்லிங்க. ஆனால் இதோட உண்மையான பேர் வந்து கிளவுன் ஃபிஷ். இதுக்கு எதுக்கு கிளவுன் ஃபிஷ்ன்னு பேர் வந்துச்சுன்னா, இது மேலே இருக்கிற ப்ரைட் கலர்ஸும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரைப்ஸும் தான் இந்த மாதிரி தான் கிளவுன்ஸும் போட்டிருப்பாங்க. அதனால தான் இதுக்கு கிளவுன் ஃபிஷ்ன்னு பேர் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளவுன் ஃபிஷ்ஷோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இதோட ஃபீமேல் கிளவுன் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரே டைமில் 1000 eggs வரைக்கும் விடும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து மேல் கிளவுன் ஃபிஷ்ஷோட வேலை. அதில் நிறைய முட்டை இங்கே ஓடியும், இல்லை அதுவே சாப்பிட்றோம், இல்லை மீதி மீன்கள் வந்து சாப்பிட்றோம். ஆனால் வந்து கிளவுன் ஃபிஷ்ஷோட வேலை என்னென்னா, அந்த முட்டைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளவுன் ஃபிஷ் வந்து தனிமையில் இருக்காது. இது வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். இது வந்து எல்லா மெரைன் ஃபிஷ்ஷுங்களோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளவுன் ஃபிஷ்னால் நிறைய பேருக்கு இந்த கலர் மட்டும்தான் தெரியும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மெரூன் வித் ஒயிட்டு, ஆரஞ்சு வித் ஒயிட்டு, ரெட் வித் ஒயிட்டு, பிளாக் வித் ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ரேர் வெரைட்டிஸ்னால் இந்த மெரூன் வித் எல்லோ, இந்த மாதிரி மெரூன் வித் ஒயிட், பிளாக் வித் ஒயிட்டு, இல்லை ஒயிட் வித் பிளாக்கு. ரொம்ப ரேரஸ்டான பீஸ்னால் இந்த ப்ளூ வித் ஒயிட். பாருங்கன்னா இது சூப்பராக அழகாக இருக்குது. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிளவுன் ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்தா போதாது, அதோட ஃப்ரெண்டு ஆன டோரியும் நம்ம பார்த்துடலாம். அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டோரியா நீமோ வந்து மூவிஸில் மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இது வந்து ரியல் லைஃப்பில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் டேங்கில் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த டோரி ஃபிஷோட ரியலான பேர் என்னென்னா ப்ளூ டேங்க்கு. இதை நிறைய பேர் டோரின்னு தான் நினச்சிருப்பீங்க. இதோட ரியல் நேம் வந்து ப்ளூ டேங்க்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் அக்ரெசிவான டைப்பு. சில நேரத்தில் தனியாக இருக்கும்போது இதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இது வந்து கிளவுன் ஃபிஷ் மாதிரி எப்போவுமே ஜாலியாக இருக்கிற ஃபிஷ் கிடையாது. இதில் சில டைம் கோவம் வந்துடும் இந்த ஃபிஷ்ஷுக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த ப்ளூ டேங்கை பற்றி என்னதுன்னா, இந்த ப்ளூ டேங்க் வந்து ஒரு குட் ஆக்டர். இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய மீன் அதை சாப்பிட வருதுன்னு தெரிஞ்சோடனே அதை அப்படியே செத்துட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணி அப்படியே கிரவுண்டில் படுத்துக்கும். அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் அப்படி நவுந்தோடனே அப்படியே இருந்து விட்டா போதுன்ட்டு அப்படியே ஓடி போயிடும். இது ஒரு குட் ஆக்டர். அதனால தான் டிவிலெலாம் வந்திருக்கு போல். இதுதான் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் கடைக்கு போய் அங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோ வித் ஒயிட் கிளவுன் ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா, இதுக்கு இதோட பேர் வந்து சின்னதுலேயே 300. இது பெருசாக உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். எப்படி இது ஜாலியாக விளையாடுது பார்த்திங்களா, அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி ஓடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சது வந்து ப்ளூ டேங்க் ஃபிஷ் தான். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட மாமாவோட ஆஃபீஸில் நாங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ எங்கள் மாமா ஆஃபீஸில் இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஜாலியாக இந்த மாதிரி சாண்டு சீ மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து போக போக ரொம்ப அக்ரெசிவாக கோபமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரியல. நாங்கள் அது கேட்கும் போது அதுக்குன்ட்டு ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வாங்கி டேங்க்கில் விட்டிங்கன்னா இன்னும் அது ஜாலியாக இருக்கும்னு நினச்சோம். அதனால் இதோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே தெரியும், கிளவுன் ஃபிஷ் அதான் நம்மளோட ஈனோ சி நீமோ. இப்போ வந்து அதை வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த கடைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட டேங்க்கில் இந்த மாதிரி அது விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி ட்ரீஸு, இந்த மாதிரி கல் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்களும் வாங்கி டேங்க்கில் வாங்கி நீமோ ஃபிஷ்லாம் விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த டாய் தான் நாங்கள் அது விளையாடுறதுக்காக வாங்கி செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அது நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்போ இது வந்து 2 weeks அப்புறமா எடுத்த வீடியோ பாருங்கள். அது எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக விளையாடிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஓடிப்பூச்சி விளையாடுற மாதிரி விளையாடிட்டுருக்கு.
அந்த க்ளவுன் ஃபிஷ் ஒன்று விளையாடும் பாருங்கள், அதுதான் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி ஃப்ளோட் பண்ணி ஃப்ளோட் பண்ணி அழகாக சூப்பராக டான்ஸ் ஆடுற மாதிரியே விளையாடுது பார்த்தீங்களா. ரெண்டு பேருமே செம்ம ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சின்ன க்ளவுன் ஃபிஷ் வந்து பேர் 300 ரூபீஸ், பெருசு வந்து 6000 ரூபீஸ் வரைக்கும் கூட இருக்கு. டோரி நம்மளோட ப்ளூ டேங்க் ஃபிஷ் வந்து பேர் 150 தான் சின்னது, பெருசு வந்து 1500-2000 வரைக்கும்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எது பெஸ்ட்டு வேணா, நீங்கள் ஃபைபர் கிளாஸில் போட்டு சீ வாட்டர் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா அது செத்துடும் சீக்கிரமாகவே. சீ வாட்டர் போட்டு சாதாரண மோட்டர் நம்ம சாதாரண கோல்டு ஃபிஷ்லாம் போடுவோம்ல அது ஃபுட்டு, இல்லை அவங்களால முடிஞ்சால் மெரைன் ஃபுட்டுன்ட்டு ஒரு தனியாக இருக்குது அதையும் வாங்கி போடுங்க. நாங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா சாதா கோல்டு ஃபிஷ்க்கு போடுறது அதோட ஃபுட்டு தான் போட்டோம், அதுவும் சூப்பராக சாப்பிட்டுட்டு வளர்ந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்லேயே அனுப்பிச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.